வாட்டர் தெரப்பி அதை பற்றி விளக்கம். வாட்டர் தெரப்பி வந்து பல வழிகளில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து நீரை வந்து நைட் நல்ல சுத்தமான தண்ணியை யூஸ் பண்ணுறது தான் கரெக்ட். இதுக்கு அப்போ நைட்டு வந்து நைட்டு வேணாலும் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டு அதில் சுக்கு பொடியோ அல்லாட்டி இஞ்சியோட தோலெல்லாம் சீவி இஞ்சியை நல்லா நசுக்கி அதில் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்புறம் ஒரு பித்தளை பாத்திரத்திலையோ செம்பு பாத்திரத்திலையோ ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை குடிக்கலாம். அப்படி ஒரு வழி இருக்குது. இன்னொரு வழி, காலையில் கொஞ்சம் தண்ணீரோட கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அது கூட வந்து கொஞ்சம் தண்ணீரை சேர்த்தலாம். ஆனால் நல்லது வந்து ஒரே மாதிரி இருக்கிற இது தான் நல்லது. அப்படின்னா என்னென்னா, நைட்டு கொதிக்க வச்ச அந்த தண்ணீரை வந்து அது எப்படியும் காலையில் ஆறி போயிடும். அப்புறம் அதுக்கு வந்து நீங்கள் 1.5 லிட்டர் அளவை சாயந்தரம் கொஞ்சம் அளவில் தண்ணீரை கொதிக்க வச்சா போதும், கொஞ்சமாக சுக்கு போட்டால் போதும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் அதை எடுத்துட்டு கொஞ்சம் கூட 1.5 லிட்டர் தண்ணீரை சேர்த்தி விட்டு சூடாரி இருக்கும் இல்லையா, அப்புறம் அதை கொஞ்சம் வெது வெதுப்பாக பண்ணணும். ரொம்ப கொதிக்கலாம் அப்புறம் விட வேண்டாம். அப்புறம் அந்த தண்ணீரை நம்ம காலையில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கு ஒன்றே டெய்லி போதும், ஆனால் மாற்றி மாற்றி பண்ணால் அதுவுமே நல்லது. அப்போ நான் வந்து மாற்றி மாற்றி பண்ணேன். ஒரு நாள் வந்து சுக்கு போட்டு காய்ச்சின தண்ணீரை குடிப்பேன், இன்னொரு நாள் துளசி, இன்னொரு நாள் வந்து இதுங்க கொத்தமல்லி தூள், அதை மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுட்டு பண்ணுறது, ஒரு நாள் ஏலக்காவை போட்டு பண்ணுறது, ஒரு நாள் வந்து கீழார் நெல்லி கொஞ்சம் போல் பவுடரை போட்டு பண்ணுறது. ஏன்னா எங்களுக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக கீழார் நெல்லி கிடைக்காததுனால அந்த மாதிரி இந்த மூலிகைகள் நல்ல நல்ல மூலிகைகள் கொஞ்சம் போல் கஷாய மாதிரிலாம் போடவே கூடாது. ரொம்ப கம்மியாக அந்த வாட்டர் தண்ணீரோட டேஸ்ட்டு போகிற அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். ஸோ அப்போ ரெண்டு முறை இருக்குது. ஒன்று வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிக்க வச்சுன்னா அந்த சாறு நல்லா இறங்கும். அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அதை வந்து ரொம்ப குளிர்ச்சியோட குடித்த சிலவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது, எனக்குமே பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் வெது வெதுப்பாக. எது கரெக்டுன்னா உடம்போட சூடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அது வந்து ஜில்லுன்னு இருக்காது, ஒரு சூடு இருக்கும். அது 37 டிகிரி சென்டிகிரேட்டு அதுதான், அல்லாட்டி 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. அந்த உடம்போட சூடோட அளவுக்கு தண்ணீரை சூடு பண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அப்புறம் மண் பாத்திரத்திலே வச்சு குடிக்கலாம், அது ஆனால் திருப்பி ஜில்லாயிரும். அப்புறம் செம்பு அல்லாட்டி பித்தளை பாத்திரத்திலே வச்சு குடிக்கலாம். ஆனால் அது பார்த்துக்கணும், அதில் வந்து அந்த காப்பர் ஆக்சிடேஷன் ஒன்று இருக்குது. காப்பர் வந்து காப்பருக்கு ஒரு துரு எடுக்கிற மாதிரி இருக்கும், அது அந்த ஒரு பச்சை கலரில் வரும், அது நல்லது கிடையாது. அதனால் அது யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பார்த்துக்கணும், அதில் அந்த கிளாய்ப்புங்கிற அந்த துருங்கிற மாதிரி வரக்கூடாது, ப்ளூ கலரில் வரக்கூடாது. அதை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா டெய்லி கொஞ்சம் செம்பு உடம்புக்குள்ளார போகிறது ரொம்ப நல்லது தான். அப்போது இப்போ பானையில் வச்சு நீங்கள் குடிச்சிருந்தீங்கன்னா அந்த அப்புறம் பானையில் இருக்கிற தண்ணியை லைட்டாக கொஞ்சம் வெது வெதுப்பு பண்ணிவிட்டு குடிக்கிறதும் நல்லதான். இல்லை இன்னும் நல்ல சுத்தமான தண்ணி உங்களுக்கு கிடைக்குதுன்னா அதை வந்து ஹீட்டே பண்ண வேண்டாம், அப்படியே வந்து அந்த மூலிகைகள் போட்டுட்டு அந்த இது குடித்தாலே போதும். ஆனால் அது அந்த மூலிகளோட சத்து முழுசாக வராது கொதிக்க வைக்காமல், அதனால தான் நம்ம அதை கொதிக்க வைக்க சொல்கிறோம். மிஸ்கேரேஜ் ஆகி இப்போ வந்து ப்ரெக்னன்சியை வந்து நல்லா ஆரோக்கியமாக பண்ணணும், அதுக்கு வந்து வாட்டர் தெரப்பி எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிருக்கீங்க. வாட்டர் தெரப்பி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தத்துவம்தான். உடம்பில் இருக்கிற நச்சு பொருள் வந்து வெளியேற்றணும், அதுக்காக தான் இந்த வாட்டர் தெரப்பியை நம்ம வந்து பண்ணுறோம். அது என்னங்க நச்சு பொருள்? அப்போ அந்த நச்சு பொருள் வந்து டாக்ஸிக் அப்படின்னு சொல்கிறோம். அது வெளியிலிருந்து நம்ம உடம்புக்குள்ளார வர்றதை நம்ம வெளியேற்றுறோம். அப்போ வந்து ஒரு சந்தேகம் வருது நிறைய பேருக்கு, அது இந்த மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு டவுட் வருது. அப்போ ஒரு 100 வருஷம் முன்னாடி 1000 வருஷம் முன்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெஸ்டிசைட்ஸும் இல்லை, பிளாஸ்டிக்கும் கிடையாது, அப்போ அவங்களுக்கெல்லாம் நோய் வரலையா அப்படின்னு கேட்டால், சித்தர்கள் ஆயுர்வேத பண்ண அந்த ரிஷிமார்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நச்சு பொருளுங்கிறது
வெளியில் இருந்த மட்டும் இல்லை, நமக்கு உள்ளாரையே நம்ம உடம்புலையே ஏற்படுற கழிவு பொருட்கள் தான் அந்த நச்சு பொருட்கள் அப்படிங்கிறது. அப்போது அந்த உடம்பில் எது தேவையில்லையோ, தேவைக்கு அதிகமாக இருக்கிறதோ அது எல்லாமே நச்சு தான். அந்த நச்சை வந்து நம்ம பல வழியில் வெளியேற்றணும். அதில் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் புரியறது துணி துவைக்கிறது தான். துணியில் அழுக்குங்கிறது ரெண்டு தன்மை இருக்குது, தண்ணியில் கரைஞ்சி போகிறதும் அதே மாதிரி சோப் வழியாகவும் கரைஞ்சி போகிறது. ஏன்னா அந்த ஃபேட் சாலிபிள் அப்படிங்கிறது அந்த சோப்பு வழியாக தான் போகும். வெறுமனே தண்ணியை போட்டால் சரி வராது, ஆனால் தண்ணி இல்லாமலும் அதுவும் போகாது. அப்போ தண்ணிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ வாட்டர் தெரப்பி காலையில் 1.5 லிட்டரு குடிக்கணும். குடிக்கிற போது நிறைய உடம்பில் இருக்கிற நச்சுத்தன்மை போகும். எப்படி போகும், அதுக்கு என்னங்க லாஜிக், 5 லிட்டரு 5.5 லிட்டரு பிளட்டு நம்ம உடம்பில் இருக்குது. 1.5 லிட்டரு குடிக்கிற போது எவ்வளோ ஆயிரும், 7 லிட்டர் ஆயிரும் உடம்புக்குள்ளார நீர்த்தன்மை. அப்போ என்ன ஆகும், நம்ம லிம்ஃபாட்டிக் சர்க்குலேஷன், பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாமே நல்லபடியாக அதிகரிச்சிடும். அப்போ எப்படி நம்ம சாக்கடை தண்ணி இருந்தால் மழை பெஞ்சால், சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரியும் இந்த நான் சொல்கிறது, அது அப்படியே வந்து அந்த அடிச்சுட்டு வர்ற தண்ணி அந்த குப்பை தூசு எல்லாமே க்ளீன் பண்ணி போயிடும். அதே மாதிரி டெய்லி ஒரு மழை மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார கொண்டு போய் அந்த கழிவு பொருட்கள் எல்லாம் சுத்தப்படுத்துகிறது தான் வாட்டர் தெரப்பியோட தன்மை. இந்த வெறுமனே வாட்டர் தெரப்பி பண்ணுற போது சில மூலிகைகளும் சேர்த்துக்கிட்டாச்சுன்னா அதுக்கான நல்ல பலன் வந்து அடைய முடியும். அதில் ரொம்ப நல்லது சுக்கு போட்டு குடிக்கிறது, அல்லாட்டி மல்லி தூள் போட்டு குடிக்கிறது, கீழார் நெல்லி, அந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல மூலிகைகள். அதுவும் ப்ரெக்னன்சிக்குன்னா நல்லது வந்து முருங்கை தூள், அதே மாதிரி தான் வந்து மல்லி, சுக்கு, இது எல்லாமே லிக்கரைஸு, அதை இரட்டி மதுரம். ஆனால் இது எல்லாமே கஷாயம் மாதிரி பண்ணக்கூடாது. 1.5 லிட்டர் கஷாயம் குடிக்க சொல்லலை, ரொம்ப கம்மியாக சிட்டிக அளவு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டாக நம்ம வந்து ஒரு ஃப்ளேவர் மாதிரி நம்ம அதை பண்ணணும். அதை நைட்டு வந்து அந்த கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் போல் இந்த சொல்கிற மூலிகைகளை போட்டுட்டு காய்ச்சிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் கூட வெதுவெதுப்பு சூடில், ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ரொம்ப ஐஸாகவும் இல்லாமல் ரூம் டெம்பரேச்சர், சொல்லப்போனால் ரொம்ப நல்லது நம்ம உடம்போட வெப்பம் இருக்குது பார்த்தீங்களா, 37 டிகிரி சென்டிகிரேட் அல்லாட்டி 98 டிகிரி சென்டிகிரேட் அந்த அளவுக்கு இருந்தால் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்குது. அந்த மாதிரி வெப்பம் டெம்பரேச்சரில் நீங்கள் வாட்டர் தெரப்பி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் அந்த வாட்டர் தெரப்பி மட்டுமே பண்ணாமல் அதே மாதிரி தான் மூலிகைகள் வந்து எல்லாமே சேர்த்து வாட்டர் தெரப்பியில் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகை எடுத்துக்கலாம். ஒரு நாள் இஞ்சி அந்த சுக்குப்பொடி, ஒரு நாள் முருங்கையோட இலை பொடி, அல்லாட்டி இலையே ஒரு இலை ரெண்டு இலை போட்டாலே போதும், கொஞ்சம் நசுக்கி போடலாம். ஒரு நாள் துளசி, ஒரு நாள் வந்து இந்த அதிமதுரம், அது ரொம்ப நல்லதுதான். ப்ரோலாக்டின் எல்லாம் வந்து நார்மலாக இருந்தாலும் அதிமதுரம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அப்புறம் அதிமதுரம்னா வாரத்துக்கு 2 தடவை. ஆண்கள் வந்து மல்லி போட்டு 2 தடவை, கீழார் நல்லியை யூஸ் பண்ணுறது நல்லது, முருங்கை யூஸ் பண்ணுறது நல்லது. 7 நாள் 7 ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வாங்க.